தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், ஜெகநாதன் குளோரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோபு குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜிப்போம் ஜஸ்டின் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோபு அலீஸ் லெவன்சி ஆண்மலை பாற்றிக்காகவும், பீஷ் பத்ரிஷ் ஆண்மலை பாற்றிக்காகவும், பீஷ் மரித்துவான் ஆண்மலை பாற்றிக்காகவும், யோபு ரெனத்தோ அலெக்ஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்து மரி 2 ஆண்டு நினைவாக அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், காணாமல் போன பொருட்கள் திருப்பி கிடைத்ததற்கு நன்றி அறிதலாகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சகோதரி ரூபர்ட் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெசிந்தா பிறந்த நாளில் நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றுக்காகவும் மனவருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். கல்லாத இதயம் கசிந்திட வேண்டும், முள்ளான மனம் மாறிட வேண்டும், முள்ளான மனம் மாறிட வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். பாவத்தை நானும் விரட்டிட வேண்டும், பரிசுத்தமில் உகுத்திட வேண்டும், பரிசுத்தம் என்னில் உகுத்திட வேண்டும். நான் மனம் மாற வேண்டும், நிறைவாழ்வை அடைய வேண்டும். அன்பை நாளும் பணிந்திட வேண்டும், அநீதியாவும் விலக்கிட வேண்டும், அநீதியாவும் விலக்கிட வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செவிப்போமாக. கருணைமிக்க இறைவாகவும் மக்களின் மன்றாட்டுக்களை கனிவோடு கேட்டருளும் உமுறே திருமகன் மனிதனாக வந்ததால் மகிழும் நாங்கள், அவர் மகிமையோடு வரும் பொழுது முடிவில்லா வாழ்வை பரிசாக பெறச் செய்தருளும் உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இஸ்ரேல் ஆண்டவராகி அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கின செப்பனியா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3:14-17 முடிய உள்ள இறைவசனங்கள். மகளே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய்.
மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சீயோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மார்வீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி, நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும், அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது, அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்திருக்கும் மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி, நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி, நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலிலே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளியது. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வரன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலேயும் சரி, இரண்டாவது வாசகமாகிய நற்செய்தியிலும் சரி, இந்த இரண்டிலும் வருகின்ற ஒரு முக்கியமான வார்த்தை மைய கருத்து மகிழ்ச்சி என்பதாகும். மகிழ்ச்சி என்பது எதன் அடிப்படையிலே வருகிறது என்பதையும் நாம் இங்கே ஆய்ந்து அறிய வேண்டும். சியோன் மகளே, இஸ்ராயல் மக்கள், நீங்கள் ஆரவாரம் செய்யுங்கள், அகமகிழ்ந்து அக்களித்து நீங்கள் கொண்டாடுங்கள். காரணம், இஸ்ராயலின் ஆண்டவர் உன் நடுவிலே இருக்கின்றார். எனவே ஆண்டவர் உன்னோடு இருப்பதனால் சியோன் மகளே, இஸ்ராயலே, நீ மகிழ்ந்து களி கூறு, அஞ்ச வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். காரணம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, வாய்ப்பு கிடைத்தால் இந்த வாசகத்தை மீண்டுமாக வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்கள். காரணம்,
கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே இந்த செபானியா இறைவாக்கினர் நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கின்றோம். அவ்வாறே நற்செய்தியிலே பாருங்கள், உன் வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. இந்த மகிழ்ச்சி எலிசபெத் அம்மாளுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலே இன்னும் பிறக்க இருக்கின்ற குழந்தையாகிய திருமுழுக்கு யோவானுக்கும் கிடைக்கின்றது. காரணம், அன்னை மரியா இப்பொழுது ஆண்டவர் இயேசுவை குழந்தையாக தனது வயிற்றிலே சுமந்த வண்ணமாக அங்கே செல்கின்றார். இயேசு அங்கே சென்ற பிறகு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளாகிய இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் ஒருவர் ஒருவரை பிறப்பதற்கு முன்பாகவே தங்களுடைய தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே சந்தித்துக் கொள்கின்றார்கள். அப்பொழுதுதான் திருமுழுக்கு யோவானுக்கு தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் அளிக்கப்படுகிறது. இந்த அருளினால் அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டு, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் ஆசி பெற்றவரே என்று சொல்லி ஆண்டவரை போற்றுகின்றார், புகழுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது, நிறைவை அளிக்கிறது. இதுதான் இயேசு ஆண்டவர் குழந்தையாக பிறந்த அந்த காட்சியிலே நாம் பார்க்கின்றோம். உன்னதங்களிலே மகிமை மண்ணுலகில் இருக்கின்றவர்களுக்கு அமைதி என்று வானதூதர் பாடினார். எனவேதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே பிரிக்க முடியாத ஒரு சிறப்பு அம்சமாக கேரல்ஸ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துமஸ் பாடல்களை நாம் பாடுகின்றோம். காரணம், இது வானதூதர் ஆரம்பித்த அந்த பாரம்பரியத்தை தொடங்கி இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு எவ்வாறு வானதூதர் பகிர்ந்து கொண்டாரோ அவ்வாறே நாமும் இன்றைய நாட்களிலே இந்த பாடல்கள் வழியாக பிறரோடு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு, இம்மானுவேல். எனவே நம்மிடம் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். இதைத்தான் முதல் நிலையிலே தொடக்க நிலை கிறிஸ்துவர்கள் செய்தார்கள். அவர்களிடையே எப்பொழுது மகிழ்ச்சி இருந்தது? மிக குறிப்பாக அவர்களுடைய துன்பத்திலே, துயரத்திலே, குறிப்பாக அவர்களுடைய விசுவாசத்திற்காக உயிரை கூட அவர்கள் இழக்க வேண்டிய சூழலிலே அந்த மகிழ்ச்சி அவர்களிடம் இருந்தது. எனவே தான் ஒவ்வொரு வேத சாட்சியும் மகிழ்ச்சியோடு அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அத்தகைய ஒரு மகிழ்ச்சி இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே ஒழிய வேறு எதுனாலும் நமக்கு வருவது இல்லை. எனவே தான் சியோன் மகளே கழிகூர்ந்து அக்களி. காரணம், உன் நடுவிலே ஆண்டவர் இருக்கின்றார். உன் வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றுநுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. நாமும் இந்த ஆண்டவரை இந்த நற்கருணையிலே பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பெற்று மகிழ்ச்சியோடு வாழ இறையருள் வேண்டுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்றது வலியானது எல்லாமல்ல, இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
அருளின் ஊற்றாம் இறைவா, நீரை இரக்கத்துடன் எங்களுக்கு அளித்த உடைகளை உமக்கு நாங்கள் நன்றி பெருக்குடன் ஒப்பு கொடுக்கின்றோம். மனம் இறங்கி இவற்றை ஏற்று எங்களுக்கு மீட்பளிக்கும் உணவாக மாற்றி அருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருவாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தமது திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்கணிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினா. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தையின்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூயாவே பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என முயன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். பொருள்
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்த வருணயங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அனந்தராயன ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொது நிலையினர் அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் குறிப்பாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நீர் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெடும் நம்பிக்கையுடன் இருந்து எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் முழுமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவராகிய புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு குந்தவராய் இருந்தவர், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியொன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவார் இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவி போவாக. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். இவ்வாறு நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக மகிழ்ச்சியுடன் வாழச் செய்தருளும். இயேசு ஆண்டவராகிய நீர் இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்த பொழுதும் நீர் எங்களுக்கு அளித்த அந்த மாபெரும் மகிழ்ச்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நற்கருணை வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். உயிர்த்தாண்டவராகிய நீர் உங்களுக்கு அமைதி என்று நீர் திருத்தூதர்களுக்கு சொன்ன அதே அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருப்பலின் வழியாக திருவிருந்தன் வழியாக பெற்றுக்கொள்ள திருவடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் செம்மதியே எங்களின் பாவங்களை போக்கும். இறைவனின் பாவங்களை போக்கும். இறைவனின் செம்மதியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தவனும் பாதுகாத்து நமக்கு நன்றி வாழ்வளிப்பதாக. ஆமென். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவாய், திருவலியில் பங்கேற்றோ மக்களாக எங்களை பரிவுடன் காத்தருளோ. உமது மகத்துவத்திற்கு முன் மிகுந்த பக்தியுடன் பணிந்து நிற்கும் நாங்கள் உடல் உள்ளம் ஆவி அனைத்திலும் முழுமையாக மீட்படைய செய்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
சபையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பணி நினைவுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களது உணவை எங்களுக்கு சொல்லித்தரலும், எங்களுக்கு தேவையானவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனை விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமென். பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, அறிந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலை, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். இயேசு மரிய சூசை, எங்களை ரட்சியும். பெயராலே ஆமென். வாழ்க்கை.